ம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் சாய் பக்தர் ராவ் பகதூர் எஸ்பி துமால் அவர்களுடைய கதை தொடர்ச்சி இதோ துமாலுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் சில ஆன்மீக விஷயங்களில் பாபா நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் தன்னோட மனைவியை இழந்தாரு அவங்களுக்கு மாசிக சிராதத்தை நாஷிக்ல செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஷாமாவை கொண்டு எழுதப்பட்ட ஒரு கடிதத்தின் மூலம் நீ மாசிக சிராதத்தை ஷிரடியில் செய் ஓ மனைவிக்கு சட்கதி கிடைக்க செய்கிறேன் அப்படின்னு பாபா சொன்னார் அவ்வாறே துமால் ஷிரடிக்கு போய் அங்கே மனைவியின் மாசிக சிராதத்தை செஞ்சாங்க பாபா ரூபாய் பதினைந்து தர்ஷனை மட்டுமே கேட்டார் துமாலும் அதை கொடுத்தாங்க அவருடைய மனைவிக்கு சட்கதி கிடைக்கும் அப்படின்னு பாபா உறுதியளித்தார் துமாலும் அதை நம்பினாங்க ஒவ்வொரு சாய் பக்தரும் அப்படியே நம்புவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமன் சொல்கிறாரு இதற்கு முன்பு உண்மை இல்லாததை நான் ஒருபோதும் பேசியதில்லை இனியும் பேச மாட்டேன் அதுபடியே பாபாவும் இந்த மசூதியில் உட்கார்ந்தவாறு சத்தியமில்லாத எந்த வார்த்தைகளும் என்னால் பேசப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாரு போய் பேசுவதற்கான இடமா இது அப்படின்னு கேட்குறாரு பாபா உபாசனி மகாராஜ் மனைவி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் போதும் பாபா அவளுங் அவங்களுடைய ஆன்மா தன்னை வந்தடைஞ்சிட்டதா சொல்கிறாரு அதாவது பாபா அவங்களுக்கு சத்கதி அளிச்சிட்டாரு எனினும் பெரும்பாலும் லௌகீக உத்தியோக சம்பந்தமான விஷயங்களிலேயே துமால் அடிக்கடி பாபாவின் உதவியை நாடினார் அவற்றில் பல சுவாரஸ்யமானவை அவருடைய தொழிலை பொறுத்தவரை அவர் மிகவும் வளம் பெற்றிருந்தபோது அவருக்கு அரசாங்க வக்கீல் வேலை அளிக்க முன்வந்தனர் துமால் பாபாவை கலந்தோசித்து கூறும்படி ஷியாமாவுக்கு கடிதம் எழுதினார் ஏன் புதியதை ஏற்க வேண்டும் பழையது மிக்க நன்றாகவே இருக்கிறது அப்படின்னு பாபா கிட்டே இருந்து பதில் வந்துச்சு ஆகவே அவர் அந்த வேலையை ஏற்கவில்லை அவருடைய தொழில் நன்றாகவே நடந்து கொண்டிருந்துச்சு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையை ஏற்காததால அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது தொழில் விஷயங்களிலும் அவர் பாபாவிடம் யோசனை கேட்டு அந்த விஷயங்களிலும் பாபாவின் சொற்களின் படியே நடப்பார் தங்களுக்கு விரோதமானவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுக்கு கடும் காயங்களை உண்டாக்கி ஒருவருடைய எலும்பு முறியும்படி அடித்ததாக மூன்று சகோதரர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு தண்டனையும் அளிக்கப்பட்டது காயமடைந்தவருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர் மருத்துவ படிப்பு படித்த அல்லது அங்கீகாரம் பெற்ற டாக்டர் அல்ல அவருடைய சொந்தமான மருத்துவமனையில் காயமடைந்தவனுக்கு இருபது நாள்களுக்கு மேலாக சிகிச்சை அளித்து வந்தார் தண்டனைக்கு எதிராக அப்பீல் மனுவையும் ஜாமீன் மனுவையும் எடுத்துக்கொண்டு துமால் சென்றபோது ஒரு மூத்த ஐரோப்பிய அதிகாரியான செஷன்ஸ் ஜட்ஜ் வழக்கு வலுவாக இருப்பதாக தோன்றுகிறது நான் ஜாமீனை அனுமதிக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே துமால் பாபாவை மனசில் நினச்சிக்கிட்டு நீதிபதியை நோக்கி எலும்பு முறிந்து விட்டதாக கூறுவது ஒரு தகுதி பெறாத போலி வைத்தியன் அவனுடைய சாட்சியம் நம்ப தகுந்ததல்ல குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விவசாயிகள் அவர்கள் வீடுகளில் அவர்கள் ஒவ்வொருவரும் மட்டுமே வேலை செய்பவர்கள் அவர்கள் எல்லோரும் சிறையில் இருந்தால் அவர்களது நிலங்கள் பாழாகிவிடும் என வாதாடினாரு உடனே நீதிபதியும் ஜாமீன் அளிச்சிட்டாரு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு போலீஸ் தரப்பு வக்கீல் இவ்வளவு உறுதியான தீர்ப்புக்கு எதிராக விடுதலை கோரி நியாயத்தின் அடிப்படையில் தான் வாதாடப் போகிறாரா அப்படின்னு துமால கேட்டாரு மாறாக கருணையின் அடிப்படையில் தண்டனையை குறைக்க கோரினால் அவர் அதை எதிர்க்கப் போவதாக ஆனால் துமால் நியாயத்தின் அடிப்படையிலேயே வாதாட தீர்மானிச்சு முடிவில் தண்டனையை குறைக்கவாவது வேண்டும் என்ற வேண்டுகோளை முன் வச்சாரு தண்டனையை குறைப்பது தான் அவருடைய நோக்கம் என்றால் அதற்காக இவ்வளவு நேரத்தை வழக்கை நடத்துவதிலும் வாதாடுவதிலும் விரயமாக்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு நீதிபதி கடிஞ்சுக்கிட்டாரு அரசு தரப்பு வக்கீல் வாதாடும்போது எலும்பு ஒடிந்து விட்டதாக ஒரு தகுதி பெறாத போலி வைத்தியன் அளித்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் கடுமையான காயம் விளைவிக்கப்பட்டதாக வழக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு நீதிபதி குறுக்கிட்டு கேட்டார் காயமடைந்தவர் சுமார் இருபது நாள்கள் மருத்துவமனையில் இருந்தார் என அரசு வக்கீல் பதிலளித்தார் இம்மாதிரி வாதத்தை மூன்றாம் ரக நீதிபதியின் முன்பு வேண்டுமானால் கூறலாம் என் முன் அல்ல அப்படின்னு நீதிபதி ரொம்ப கோவமாவே சொல்றாரு அத்துடன் ஒடுங்கிவிட்ட அரசு வக்கீல் மேற்கொண்டு வாதாடல தண்டனை பெற்றவர்கள் விடுவிக்கப்பட்டுட்டாங்க மற்றொரு தொழில் சம்பந்தமான சம்பவம் மேலும் சுவாரஸ்யமானது பாபாவிடம் சேவகம் செய்து வந்த ரகு என்பவன் மீதும் மேலும் ஐந்து நபர்கள் மீதும் ஒரு மார்வாடி பெண்மணியின் கற்புக்கு பங்கம் விளைவித்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அகமத் நகர் சிறையில் ரகு அழுது கொண்டிருந்தார் பாபா அவங்க முன்னுக்கு தோன்றி உன்னை விடுவிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் தாத்தியாபட்டில் மேல் முறையீட்டு பேப்பர்களுடன் பாபாவிடம் வந்தார் அவர் அவற்றை ஏற்கனவே மூத்த வழக்கறிஞர்களிடம் காண்பித்ததில் அவர்கள் தண்டனை நேரிலேயே பார்த்தவர்களின் சாட்சியத்தின் பேரில் வழங்கப்பட்டிருப்பதால் அப்பீல் பலனளிக்காது அப்படின்ற கருத்தை தெரிவித்துவிட்டனர் விட்டனர் பாபாவிடம் தஸ்தாவேஜுக்களை எடுத்து சென்ற தாத்தியாவிடன் பாபா பாவ்விடம் இவற்றை கொண்டு போ அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டாரு அதாவது துமாலே பாபா பாவ் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாரு தாத்தியா பேப்பர்களை நாஷிக்கில் உள்ள துமாலிடம் கொண்டு வந்ததும் அவர் அவற்றை பார்த்துவிட்டு என்னை விட மூத்த வக்கீல்கள் எவ்வளவோ பேர்கள் இருக்கின்றனர் நீங்கள் இவற்றை அகமத் நகருக்கு எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு தாங்களே அப்பீல் செய்ய வேண்டுமென்பது பாபாவின் விருப்பம் அப்படின்னு தாத்தியா பதில் கொடுக்கிறாரு அது செய்ய வேண்டியதை நிர்ணயம் செய்துவிட்டது மேல் முறையீட்டு மனு ஒன்று தயார் செஞ்சுக்கிட்டு தஸ்தாவேஜுக்களுடன் துமால் மாவட்ட நீதிபதியின் பங்களாவுக்கு போனார் என்ன விஷயம் அப்படின்னு நீதிபதி கேட்க துமால் நேரில் கண்டவர்கள் சிலர் அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் ஒரு மார்வாடி பெண்மணியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தண்டனை அளிக்கப்பட்ட விஷயம் என தெரிவித்தார் நீதிபதி வழக்கு வலுவாக இருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவித்தார் உடனேயே பாபாவின் இயங்கும் வழி வெளிப்பட்டது கனம் நீதிபதி அவர்களே ஏன் ஆறு சாட்சிகள் கட்சி பூசல் நிறைந்த ஷிரடி போன்ற ஒரு கிராமத்தில் அறுபது நேரில் பார்த்த சாட்சிகளை கூட கொண்டு வர முடியும் அப்படின்னு துமால் பதில் சொன்னாரு உங்கள் கருத்து அதுவா அப்படின்னு நீதிபதியை கேட்க துமால் நிச்சயமாகவே அதுவே காரணம் என் கருத்து மட்டுமல்ல என பதில் கூறினார் துமாலுடைய வாயிலிருந்து இந்த சொற்கள் வெளிவந்து கொண்டிருந்த அதே வேளையில் நீதிபதியின் மனதில் பாபாவின் சக்தி இயங்கியது நீதிபதி அப்படியானால் உங்கள் மனுதாரர்களை நான் விடுதலை செய்கிறேன் என உடனேயே உத்தரவு பிறப்பித்தார் நீதிபதி கீழ் இருந்து தஸ்தாவேஜுகளை வரவழைக்கவில்லை நீதி வழங்கப்பட்ட உத்தி உத்தரவையோ மேல்முறையீட்டு மனுவையோ படிக்கவில்லை உங்கள் அப்பீல் மனுவை என்னிடம் கொடுத்துவிட்டு உங்கள் தரப்பு நியாயங்களை கூறுங்கள் அப்படின்னு மட்டுமே சொன்னார் துமால் மேல்முறையீட்டை விசாரிக்கும் நீதிமன்றத்தின் உத்தரவை வெளியிட்டு விட்டது போலிருந்தது ஒரு மூத்த ஐரோப்பிய உயர் அதிகாரியான நீதிபதி மனுதாரர்களை விடுதலை செஞ்சிட்டாரு பின்னர் அவர் துமாலிடம் உங்கள் சாயி பாபா இந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேக்குறாரு இது இவ்வளவு நேரமும் சாய்பாபா அவருடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து இயங்கி கொண்டிருந்ததை வெளிப்படுத்துகிறது அவர் இதுவும் அல்ல அதுவும் அல்ல இரண்டுக்கும் மேலானவர் என சொன்னாரு துமாலு அவர் போதிப்பது என்ன என நீதிபதி கேட்க அதை அறிய தாங்கள் ஷீரடிக்கு நேரடியாக செல்லணும் அப்படின்னு பதில் சொன்னார் துமாலு நான் போகலாமா அப்படின்னு நீதிபதி கேட்க நிச்சயமாக தாங்கள் போகலாம் அப்படின்னு துமால் சொல்கிறாரு பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நீதிபதிக்கு இருந்தது ஆனால் அந்த நோக்கம் கைவிடப்பட்டது ஆகவே ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் அவர் ஷீரடி போறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்குது இதனிடையே துமால் ஜாமீன் அளிப்பவர்கள் எவரும் இல்லாமல் ரகுவையும் மற்ற ஐவரையும் ஷீரடிக்கு அழைச்சி வந்துக்கிட்டு இருந்தாரு அது தீக்ஷித்தின் பெண் அங்கே இறந்த சமயம் ஜனங்கள் தகன காரியத்தை காண சென்றுக்கிட்டு இருந்தாங்க பாபா அவர்களில் சிலரை கூப்பிட்டு போக வேண்டாம் நான் உங்களுக்கு ஒரு சமத்காரத்தை காண்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு சிறிது நேரம் பொறுத்து விடுதலையானவர்கள் வந்து சேர்ந்தாங்க அப்போது ஒரு மூத்த ஜில்லா மாஜிஸ்திரேட் எதிர்த்தரப்பு வாதத்தை கேளாமலும் தஸ்தாவேஜுக்களை வரவழைக்காமலும் மனுதாரர்களை உடனடியாக விடுவித்து விட்டார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜனங்கள் இதுவே பாபா குறிப்பிட்ட சமத்காரம் என உணர்ந்தாங்க இது மனஸ்தம்பனம் ஆகும் பாபா ஜில்லா மாஜிஸ்திரேட்டின் மனதை ஆக்கிரமித்துக்கொண்டு கொண்டு அந்த வியத்தகு மாபெரும் மகானுடைய பணியாளர்களுக்கு உடனடி நியாயம் வழங்கி உத்தரவு பிறப்பிக்க செய்துட்டாரு பாபா எஸ்பி துமால் அவர்களுடைய கதை தொடரை நாம் மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்போம் அதுவரை ஜெய் சாய்ராம்